வணக்கம். ஆமாங்க, எந்த விதமான விஷப்பூச்சிகள், பாம்பு, பல்லி, பூரான், தேள், நட்டுவாக்காளி போன்ற விஷம் இருக்கிற விலங்குகளோ பூச்சிகளோ கடிச்சிட்டா, தெரியாமல் கடிச்சிட்டா, அந்த விலங்கினங்களோட விஷம் உடம்பில் பரவாதுன்னும் அதுக்கு ஒரு பக்குவம் இருக்குதுன்னு அகத்தியர் ஐயா சொல்லித்தரார். மனித மிருகங்களை பற்றி சொல்லலை. மனுஷனை மனுஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்போ இந்த மனுஷ விலங்குகளோட கடிக்கு, விஷக்கடிக்கு மருந்தும் பக்குவமும் தேடிப்போனால் கிடைக்கவே கிடைக்காது. உண்மையை சொல்லப்போனால் மக்களை ஏமாற்றி, கொள்ளையடித்து, லஞ்சம் வாங்கி 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 கொடுத்தவர்களையும் சாதி மத வெறியால் மக்களை உறிஞ்சி குடிச்சு கொல்லுகிற மனித பதர்களின் விஷத்தை முறியடிக்கவோ, தடுக்கவோ, குறைக்கவோ இதுவரைக்கும் உலகத்தில் எந்த மருந்தும் கண்டுபிடிக்கலை. இந்த மனித விஷம் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்கிற பாகுபாடே காட்டாத ஒரே சமத்துவ பொருள் சமத்துவ விஷம்னு கூட எடுத்துக்கலாம். ஆனாலும் இவங்களுக்கு வர்ற வியாதிகளுக்கு மட்டும் பரிகாரமும் அர்ச்சனையும் யாத்திரையும் புது புது வியாதிகளுக்கான புது புது மருந்துகளும் மாத்திரைகளும் எளிதாக கிடைக்கிறதால லஞ்சம் வாங்குறவனும் ஏமாத்துறவனும் கொள்ளைக்காரர்களும் தமது பணிகளை மக்களின் மேல் செவ்வனே செய்துட்டு தான் இருக்காங்க. சரியாக செய்கிறவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு சத்தியம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. சரி, விஷயத்துக்கு வருவோம். உடம்பில் விஷம் ஏறாமல் இருக்கிறதுக்கு அகத்தியரையா சொல்லித்தந்த கற்பம் பற்றின பாடலையும் விளக்கத்தையும் பார்த்துட்டு வரலாமா? கழன்ற உடல் இருக ஒரு கற்பம் கேளு. கழன்ற உடல், சத்தில்லாத உடம்பு, தளதளத்த உடம்பு, வேலை வெட்டி எதுவும் செய்யாமல் கொடுத்த உடம்பு, இப்படிப்பட்ட உடம்பு இருந்தா நோய் வரத்தானே செய்யும். உடம்பு நல்லா இறுகி இருந்தா நோய் வந்து எட்டி கூட பார்க்காதில்ல. அப்படி உடம்பு இறுகி தெம்பாக இருக்கிறதுக்கு ஒரு பக்குவம் கேளுப்பா. கணவருடம் ஓர் ஆயிரம்தான் சென்ற வேம்பு. ஒரு 100-200 வருஷமாக இருக்கிற, அதுக்கு மேலாக கூட இருக்கிற, அதுக்கு மேலான வருஷங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வேப்ப மரத்தில் இருக்கிற இலையை சாப்பிட்டா அந்த இலை இனிக்கும்னோ, மரத்தோட உள் பட்டையை கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டா அது துவப்பாக இருக்கும்னோ, அப்படி வேப்ப மரத்து இலையை ஒரு 2 மாதம் சாப்பிட்டுட்டு அடுத்து 2 மாதம் வேப்ப மரத்தோட கொழுந்து இலையாக பார்த்து சாப்பிட்டுட்டு அடுத்த 2 மாதம் வேப்பம்பூவை சாப்பிடணும்னோ, அதுக்கடுத்த 2 மாதம் வேப்ப மரத்து வேற துண்டு துண்டாக்கி காய வச்சு பொடி பண்ணி கூட சாப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு கொள்ளவே திங்களொன்று பிஞ்சு கொள்ளு. 1 மாதம் வேப்ப மிஞ்சு கிடைச்சா வேப்ப மிஞ்சு சாப்பிடுங்க. வேப்பங்காய 1 மாதம் சாப்பிடணும்னோ, வேப்பம் பழத்தை அதோட பழ ரசத்தை 48 நாளைக்கு சாப்பிட்டு வரணும்னோ, அடுத்ததாக அந்த வேப்ப மரத்தோட வேர் அதையும் எடுத்து வேப்பங்கொட்டையையும் 1 மண்டலம்,
48 நாளைக்கு சாப்பிட்டு வந்தா ஒரு வருஷத்துக்குள்ள உடம்பு உறுதியாகி இறுகி கெட்டும்னுட்டு, கூடவே விஷம், வாதம், சூளை, சன்னி, சொறி சிறங்கு, இருமல், குஷ்டம், முடக்கல் எல்லாமே போயிரும்னு அகத்தியர் ஐயா சொல்லித்தரார். வெப்பமரத்தோட இலையையும் கொழுந்து இலையையும் பட்டையையும் வேப்பம் பூவையும் வேப்பம் பிஞ்சையும் வேப்பம் வேரையும் வேப்பம் காயையும் வேப்பம் பழத்தோட ரசத்தையும் வேப்பங்கொட்டையை உடைச்சி உள்ளே இருக்கிற பருப்பையும் மேலே சொன்ன மாதிரி மாதம் தவறாமல், அதாவது முதல்ல 2 மாதம் இலையையும் அடுத்த 2 மாதம் கொழுந்தையும் அதுக்கடுத்த 2 மாதம் வேப்பம் பூவையும் அதுக்கடுத்த 2 மாதம் வேப்ப மரத்தோட வேரையும் சாப்பிடணும். அடுத்து வேப்பம் பிஞ்சு 1 மாதம், வேப்பம் காய் 1 மாதம், வேப்பம் பழத்தோட ரசத்தையும் வேப்பம் பருப்பையும் 1 மண்டலமாக எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு வரணுங்கிறார். சுமாராக 1 வருஷத்துக்கு இப்படி பழைய வேப்பமரத்தோட இலையை எடுத்து பத்திரப்படுத்திட்டு பச்சையாவோ நிழலில் காய வச்சு பொடி பண்ணியோ சாப்பிடலாம். அது மாதிரியே வேப்பம் பூவை கூட சேகரித்து எடுத்துட்டு சாப்பிடலாம். வேறையும் வேப்பங்காயையும் எடுத்து நிழலில் காய வச்சுட்டு பொடி பண்ணியும் சாப்பிடலாம். வேப்பம் பழம் பழுத்த பழமாக பார்த்து 5 பழம் அளவுக்கு எடுத்து வாயில் போட்டுட்டு தினசரி சாப்பிட்லாம்னு, கொட்டையை நிழலில் காய வச்சு அதோட மேல் தோலை உரிச்சிட்டு பருப்பை கூட பொடி பண்ணிட்டு தேனில் கலந்து கூட சாப்பிட்லாம். மொத்தத்தில் வேப்ப மரம் முழுதுமே மருந்து தான். சரியாக எடுத்து பொடி பண்ணி சாப்பிட்டு வந்தா விஷக்கடியும் வாதமும் சன்னி இருமல் குஷ்டம் சொறி சிறங்கு கைகால் முடங்குற வியாதியெல்லாம் வரவே வராதுன்னு அகத்தியர் ஐயா சொல்லித்தரார். விஷக்கடியும் ஜந்துக்களும் கடிச்சா விஷம் ஏறாமல் பார்த்துக்க பக்குவம் இருக்குது. அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாமா?